இந்திய அணி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்துல இருக்காங்க. அங்க மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இத செஞ்சுரியன்ல நடந்த முதல் போட்டியில இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க. இதனால இந்த தொடர்ல 1-0 அப்படிங்கற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. இந்த நிலையில தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்னைக்கு தொடங்க இருக்கு. இந்த டெஸ்ட் தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே பிசிசிஐக்கும் விராட் கோலிக்கும் ஏகப்பட்ட மனக்கசப்புகள் இருந்துச்சு. விராட் கோலி பிசிசிஐ குறை சொல்றதும் பிசிசிஐ விராட் கோலியை குறை சொல்றதுமா இந்த சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இரு தரப்புலயுமே வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா விராட் கோலியை கேப்டன்சில இருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி கங்குலி சொன்னதா சொல்றாரு. என்னையெல்லாம் யாருமே தொடர்பு கொண்டு கேப்டன்சி பதவியில இருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்ல அப்படின்னு விராட் கோலி சொல்றாரு. இதுல யார் உண்மையை சொல்றா யார் பொய் சொல்றா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலும் கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியிலும் அதிகமா இருந்துச்சு. சமீபத்துல கூட சீஃப் செலக்டரா இருக்கக்கூடிய சேட்டன் சர்மா என்ன சொன்னாருன்னா பிசிசிஐ தரப்புல விராட் கோலி கிட்ட கோரிக்கை வச்சது உண்மைதான் அப்படின்றத சொன்னாரு. இந்த நிலையில தான் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இத பத்தி பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் கருத்து சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விராட் கோலியை சுத்தி இப்ப நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவருடைய கேப்டன்சி நீக்கத்தை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. இந்த நிலையில இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் விராட் கோலி எந்த பதிலுமே சொல்லாம அமைதியாவே இருக்காரு அப்படின்னு பலரும் கருத்து சொல்றாங்க. வரக்கூடிய ஜனவரி 11 கேப்டவுன்ல நடக்க போற 100வது டெஸ்ட் போட்டியில பங்கேற்க விராட் கோலி தயாராயிட்டு இருக்காரு. அந்த போட்டி தொடங்கறதுக்கு முன்னாடியே விராட் கோலி செய்தியாளர்களை சந்திப்பாரு. அப்ப இது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் அவரோட கருத்துக்களை முன்வச்சிருக்காரு.